ஹரே கிருஷ்ணா. மீண்டும் இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் இந்த ஜூம் ஆன்லைன் நிகழ்ச்சியிலையும் ஃபேஸ்புக்கில் யார் பார்த்துட்ருக்கீங்களோ உங்களை ஃபேஸ்புக்லேயும் நம்ம இந்த வார நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உபன்யாசத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்முடைய பிரார்த்தனைகளை செலுத்திட்டு உபன்யாசத்துக்குள்ளே போகிறோம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய போதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நிதி நாமினே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய போதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்சாத்திய தேசதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே ஹரே கிருஷ்ணா. ஸோ கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதே தாமோதர லீலை பத்தின விஷயத்த நம்ம இன்னைக்கும் கேட்க இருக்கோம். இன்னும் 3 நாட்களில் வர பௌர்ணமி அன்னைக்கு 20ஆம் தேதி கார்த்திகை மாதம் துவங்குது. அன்னையிலேருந்து இந்த திருவிழாவை நம்ம கொண்டாட இருக்கோம். ஸோ இந்த திருவிழாவை எப்படி கொண்டாடணும், எப்படி நம்ம வந்து இதை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து கேட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இந்த விஷயமானது நம்ம கேள்விப்பட்டோம் பத்ம புராணத்தில். சத்யவிரத முனி ஒரு இடத்துல இந்த இந்த லீலையை பற்றி புகழ்ந்து அவர் வந்து நாரதர்கிட்டையும் சௌனக ரிஷிகிட்டையும் இந்த லீலையை புகழ்ந்து அவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்கிறத விட அவர் ஒரு பாடலாக அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறார். அஷ்டகம் ஒரு 8 பதிகளாக அவர் சொல்கிறார் அப்படின்றத நம்ம கேட்டிருந்தோம். அதில் கடந்த 3 வாரங்களாக 6 வரைக்கும் பார்த்துட்டோம். முதல் வாரம் முதல் 2 அஷ்டகத்தை பற்றி பார்த்துருந்தோம், பதியை பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்த வாரம் இன்னும் முதல் வாரம் 1 தான் பார்த்துருந்தோம். 2வது வாரத்தில் 2, 3 பார்த்துருந்தோம். போன வாரத்தில் 4, 5, 6 பார்த்துருந்தோம். ஸோ இந்த வாரம் நம்ம 7வதும் 8வதும் பார்த்து இந்த மொத்த தாமோதர அஷ்டகத்தையும் நம்ம இன்னைக்கு கேட்டு பயனடைய இருக்கோம். ஸோ உங்களுக்கு நினைவு இருக்கும், ரொம்ப சுருக்கமாக இந்த முதல்ல இருந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் நம்ம கேள்விப்பட்டோம் தீபாவளி சமயம் மக்கள் எல்லாருமே அங்கே வந்து இந்திரனுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க வருஷம் தீபாவளிக்கு அடுத்த நாள். ஸோ அந்த திருவிழாவுக்காக எல்லாரும் தயாராகிட்டு இருந்த சமயத்தில் யசோதாமா கிருஷ்ணருக்காக அவங்க வந்து கிருஷ்ணருடைய திருப்திக்காக அவங்க தன்னுடைய வீட்டில் கிருஷ்ணருக்காக வெண்ணையை படைஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு பாத்திரத்தில் ஒரு பானையில் அவங்க கிட்ட மொத்தம் 9 லட்சம் பசுக்கள் அவங்க வீட்டில் இருக்கு. அதில் இருக்கிறதுலையே சிறந்த பசு, ஏன்னா கொடுக்கறது யாருக்கு, பகவானுக்கு. அதனால் இருக்கிறதுலேயே சிறந்த 8 பசுக்களை தேர்வு செய்து அந்த பசுவிடத்திலிருந்து பெற்ற பாலில் வந்து அவங்க கிருஷ்ணருக்கு நான் வெண்ணையை செஞ்சு கொடுக்கணும், கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணருக்காக ரொம்ப அன்போட அந்த வெண்ணையை கடைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க அடுப்பில் பால் கிருஷ்ணருக்காக அவங்க ஒரு பாலும் வச்சுருக்காங்க. இந்த சமயத்தில் கிருஷ்ணர் வரார். கிருஷ்ணர் தூங்கி எழுந்து வந்து யசோதாமா கிட்ட பசிக்குது அப்படின்னு நிற்கிறார். பொதுவாகவே சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்து தாய்கிட்ட வரும்பொழுது தாய்க்கு உடனடியாக பாசம் அப்படியே ரொம்ப பொங்கும். எப்பொழுதுமே குழந்தைய பற்றி தான் நினச்சிட்டு இருக்காங்க, இன்னும் அதிகமாக வரும் குழந்தைய வந்து தாயை பார்த்து பாசத்தோடு வரும்பொழுது. இங்கே பரமபுருஷ பகவான் அவரே தன்னுடைய தாய்கிட்ட வராரு. அப்போ என்ன ஆகுது, அப்போ யசோதாமாவுடைய அன்பும் பல மடங்கு அதிகரிக்குது. எப்பொழுதுமே யசோதாமா கிருஷ்ணருடைய சிந்தனையில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அவங்க வந்து வெண்ணையை உருவ பண்ணுறதுக்காக தயிர் கடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் கூட நம்ம பாகவதத்திலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் யசோதாமா கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி பாடலாம், அவங்களே பாடலாம் இயற்றி பாடிட்டு இருந்தாங்களாம். கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பழக்கம் இன்னைக்கு கூட இருக்கிறத பார்க்கலாம். நிறையா பேர் வந்து தினசரி அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து பாடலாக இயற்றி பாடிட்டு இருப்பாங்க. ஸோ யசோதாமா ஒரு கிராமிய பாடல்களை பாடாமல் அவங்க கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து பாடலாக பண்ணி அவங்க வந்து அதை பாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் கிருஷ்ணர் வரார். வந்த கிருஷ்ணரை பார்த்தோன்னா அவங்களுக்கு அன்பு அதிகமாக பொங்குது. ஸோ கிருஷ்ணருக்கு அவங்க தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அவங்க அடுப்பில் வச்சிருந்த பால் பொங்குது. ஸோ ஆச்சாரியர்கள் இங்கே வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அடுப்பில் ஏற்கனவே யசோதாமா பாலை வச்சுட்டு வந்தாங்க, அப்போ எப்படியும் இயற்கையாக பால் பொங்கி தானே ஆகணும், அதுக்கு யசோதாமா எந்திரிச்சு போகிறாங்க. இதில் என்னங்க சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னா ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க அந்த அடுப்பில் வச்சுருந்த பால் அது நினைக்கிதான்,
என்ன நீங்க அடுப்புல வச்சதுக்கான காரணம் என்ன? கிருஷ்ணர் எழுந்து வந்தோன்னு அவருக்காக நீங்க என்ன வந்து பாலாவோ இல்ல தயிராவோ மோராவோ வெண்ணையாவோ ஏதோ ஒரு விதத்துல கொடுக்கறதுக்காக. ஆனா இப்ப என்ன ஆகுது, கிருஷ்ணர் எழுந்து வந்த உடனே அவருக்கு நீங்க தாய்ப்பாலை கொடுத்துட்டீங்க, அவருக்கு நான் போய் சேவை பண்ண முடியாத நிலைமை வந்துருச்சு, என்ன அவர் ஏத்துக்க போறது இல்ல. அப்படி இருக்கிறனா வாழ்னா என்ன, செத்து போனா என்ன, வாழ்றது பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் வெளியில இருக்கக்கூடிய நெருப்புல வந்து எகிரி குதிக்கிறதுக்காக வருது அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, ஆன்மீக உலகத்துல எல்லா விஷயங்களுமே உணர்வுடையது. ஆன்மீக உலகத்துல இருக்கிற நிலம், மரங்கள், புற்கள், இப்ப நம்ம கேள்விப்படுற இந்த பால் உட்பட எல்லாமே உணர்வோட இருக்கு. என்ன உணர்வு அப்படின்னா கிருஷ்ண உணர்வோட. பௌதிக உலகத்துல இருக்கிற ஒரு ஒரு ஜீவாத்மாவும் கிருஷ்ணரை மறந்திருக்கிறனாலதான் மாயையில இருக்கான். பகவத்கீதையில இரண்டாவது அத்தியாயத்துல கிருஷ்ணர் இதை விளக்குறார், பௌதிக உலகத்துல இருக்கிற ஒரு ஒரு ஜீவாத்மாவும் வெவ்வேறு நிலையில மாயையால கவரப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஜீவாத்மா பார்த்தோம், அதாவது மனித உடல்ல இருக்கக்கூடிய ஜீவாத்மா, கிருஷ்ணர் ஒரு உதாரணம் கொடுக்கிறார், புகையால் மூடப்பட்ட நெருப்பு மாதிரி அப்படின்னு. புகையால நெருப்பு மூடப்பட்டிருந்ததுன்னா அந்த புகையை ரொம்ப எளிமையா விளக்கிடலாம், விளக்கி நெருப்பை மேல வர வச்சிடலாம். ஸோ மனித வாழ்க்கையில ஒருத்தன் கிருஷ்ணரை மறந்துருக்கக்கூடிய நிலை அந்த மாதிரி தானாம். கொஞ்சம் கிருஷ்ண பக்தி அவனுக்கு கொடுத்தோம், கொஞ்சம் வழிமுறையை கொடுத்து கொஞ்சம் ஊதி விட்டோம் அப்படின்னா அந்த கிருஷ்ண பக்திங்கிற நெருப்பு வந்துடும். ஆனா அதுவே மரம் செடிகள் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய கிருஷ்ண உணர்வு ரொம்ப மறைஞ்சு போயிருக்கு. அதற்கு கிருஷ்ணர் என்ன உதாரணம் கொடுக்கிறார் அப்படின்னா, கண்ணாடி மீது படிந்திருக்க தூசி அப்படின்னு. கண்ணாடியில வந்து ரொம்ப தூசி படிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நீங்க சுத்தம் பண்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். சோ அந்த மாதிரி மிருகங்களா இருக்கக்கூடிய உயிர் வாழிகளுக்கும், செடி கொடி பறவைகளா, செடி கொடிகள் கிடையாது பறவைகள், பறவைகளா இருக்கக்கூடிய உயிர் வாழிகளுக்கும் கிருஷ்ண உணர்வை நம்ம வந்து கொடுக்கறது, அவங்களை கிருஷ்ண உணர்வு கொண்டு வரதுங்கிறது மனிதர்களை ஒப்பிடுகையில ரொம்ப கடினம். ஆனா அதை விட மரம் செடிகளா இருக்கக்கூடிய உயிர்வாளிகள், மரம் செடி இது எல்லாமே உயிர்வாளிகள் தான், அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியை நம்ம கொண்டு வரதுங்கிறது இருக்கிறதுலயே கடினமான விஷயம், ரொம்ப கடினம். மரங்களுக்கு கிருஷ்ண உணர்வு நம்ம கொண்டு வரவே முடியாது, அந்த நிலையில இருக்காங்க. ஏன்னா சாஸ்திரத்துல அது கிருஷ்ணர் என்ன உதாரணம் கொடுக்கிறார், கர்ப்ப பைக்குள்ள மூடப்பட்டிருக்க ஒரு கரு சிசு மாதிரி அப்படின்னு சொல்றாரு. கர்ப்ப பைக்குள்ள இருக்கக்கூடிய சிசுக்கு நம்மளால உதவியே பண்ண முடியாது. அந்த மாதிரி மரம் செடிகளா இருக்கக்கூடிய உயிர்வாளிகளுக்கு நம்ம உதவியே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவங்க கவரப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். ஏன் இங்க மரம் செடிகளை பத்தி நம்ம பேசுறோம் அப்படிங்கிறது இன்னும் உபன்யாசம் போக போக நீங்க புரிஞ்சுக்குவீங்க இன்னைக்கு உபன்யாசத்துல. சோ கிருஷ்ணர் இது மாதிரி விளக்குறார், பௌதிக உலகத்துல இருக்கிற ஒரு ஒரு ஜீவாத்மாவும் கிருஷ்ணரை மறந்திருக்கான், வெவ்வேறு நிலைகள்ல மறந்திருக்கான்னு. ஆனா ஆன்மீக உலகத்துல இருக்கிற ஒரு ஒரு விஷயமுமே முழுக்க முழுக்க கிருஷ்ண உணர்வுல இருக்கு. கிருஷ்ணரை மறந்தவங்கன்னு சொல்லி ஒரு நபர் கிடையாது. ஏன் ஒரு நபர்ன்னு சொல்றதை விட ஒரு சதவீதம் கூட யாருமே கிருஷ்ணரை மறக்கிறது கிடையாது. கிருஷ்ணர் வந்து விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது வெயில் அதிகமா இருக்கு அப்படின்னு உணர்ந்தாருன்னா உடனடியா அதற்கேற்ற இதமான காற்று அங்க வரும் கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்காக. கிருஷ்ணர் அவர் வீட்டுல இருந்து அவர் விளையாடுறதுக்கு போகக்கூடிய இடம் ரொம்ப தூரம் நடந்து போற மாதிரி இருக்குன்னு அவர் நினைச்சார் அப்படின்னா உடனே நிலமானது சுருங்கிருமா, நிலமானது சுருங்கி கிருஷ்ணர் ஒரு 50 கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்படின்னா அது 5 நிமிடத்துல அவரால் கடக்க முடியக்கூடிய விதத்துல அது அவருக்கு சேவை பண்ணுமா நிலம். ஸோ மரங்கள் எல்லாமே அங்க ஆன்மீக உலகத்துல எல்லாருமே கிருஷ்ண உணர்வுல முழுக்க முழுக்க இருக்காங்க. சோ கிருஷ்ணர் எப்ப அவருடைய லீலைகளை பண்றதுக்காக பௌதிக உலகத்துக்கு வராரோ அப்பம் அவர் வந்து லீலை பண்ணக்கூடிய இடமும் ஆன்மீக லோகமாகுது. சோ அதனாலதான் பாக்குறோம் இங்க கிருஷ்ண லீலையில எல்லாருமே கிருஷ்ண உணர்வோட இருக்கிறத இப்ப இந்த பால் உட்பட நம்ம பார்த்தோம். சோ அந்த பால் பொங்கி வருது, யசோதா மாதா அணைக்கிறதுக்காக போறாங்க, கிருஷ்ணர் உடனே கீழே வச்சுட்டு கிருஷ்ணருக்கு கடும் கோபம் வந்துடுது. ஏன் நான் எவ்வளவு முக்கியமான ஆள், என்னை விட அந்த பால் உங்களுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பல்லால உதட்ட கடிக்கிறாரு, அவ்வளவு கோவப்படுறாரு. கோவப்பட்டு அங்க இருந்த ஒரு சின்ன கல் எடுத்து அங்க யசோதாம்மா கடைஞ்சிட்டு இருந்த அந்த பானைய கோவத்துல உடைக்கிறார். உடைச்ச உடனே உடைச்சாச்சு, ஐயோ உடைச்சிட்டோமே அப்படின்னு பாக்குறாரு. சரி உடைச்ச வரைக்கும் என்ன பரவாயில்ல, கொஞ்சம் இருக்கிறதாவது எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு பாக்குறாரு.
அது வெண்ணையா இருக்கும்னு நினைச்சிட்டு. ஆனா போய் பார்த்தா அது இன்னும் கடைஞ்சி முடியல, இன்னும் அது தயிராகவே தான் இருக்கு. இன்னும் கிருஷ்ணருக்கு கோபம் ஜாஸ்தி ஆயிடுது. அங்க இருக்கிறது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எந்திரிச்சு வேற அறைக்கு போற. ஸோ வேற அறைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு மர உரல், அந்த உரல் மேல ஏறி நின்று அங்க இருக்கக்கூடிய பானையில இருக்கிற வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்துக்கிட்டு குரங்குகளுக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி கிருஷ்ணர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல யசோதாமா பால் அணைச்சிட்டு திரும்பி வராங்க. வரக்கூடியவங்க நடந்தது எல்லாத்தையும் பார்த்தோன்ன விஷயம் புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இந்த கிருஷ்ணருக்கு ஏதாவது பாடம் போகட்டணும்னு சொல்லி குச்சி எடுத்துட்டு கிருஷ்ணர் அடிக்கிறதுக்காக போறாங்க. மெதுவா போறாங்க, கிருஷ்ணருக்கு சத்தமே கொடுக்காம. சோ கிருஷ்ணரும் கவனிக்கவே இல்லை. கடைசி ஒரு க்ஷணத்துல கிருஷ்ணர் யசோதாமா குச்சியோட வரதை பார்த்துட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறார். சோ இந்த ஓட ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறதுல இருந்து சத்தியவிரத முனி அவருடைய இந்த எட்டு பதிகள் இந்த அஷ்டகத்தை வந்து ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் வந்து ஓடுறார் அப்படிங்கிறதுல இருந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் யசோதாவை பார்த்து பயந்து ஓடுறாருன்னு. சோ முதல்ல இருந்து நம்ம பார்த்தோம், யசோதாவை பார்த்து பயந்து ஓடுறத பத்தி சொல்றார், அவருடைய காதணிகள் எப்படி அசைதுன்றதை பத்தி சொல்றார், அப்புறம் கிருஷ்ணருடைய கண்கள்ல இருந்து எப்படி பயம் தெரியுது, அழுகை வருது, அதை பத்திலாம் வர்ணனை கொடுக்கிறார். கொடுத்துட்டு கடைசியா யசோதாமா அவரை துரத்தி துரத்தி ஓடுறாங்க. பெரிய பெரிய ஆன்மீக பயிற்சியில ஈடுபடுறவங்களால கூட கிருஷ்ணரை பிடிக்க முடியறது இல்ல. ஆனா ஒரு பெண்மணியா இருந்து கூட யசோதாமா கிருஷ்ணரை பிடிச்சிடுறாங்க. அதுலயும் குறிப்பா சத்தியவிரத முனி இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா, வேகமா பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு, ரொம்ப சீக்கிரமாவே பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு. அது எப்படி சாத்தியமா இருந்தது, யசோதாமாவனுடைய பக்தினால சாத்தியமா இருந்ததுன்னு பார்த்தோம். பிடிச்ச உடனே கிருஷ்ணர் பயத்துல ரொம்ப அழுதுட்டு இருக்கார். யசோதாமா யோசிக்கிறாங்க, ரொம்ப அழுதானா ஏதாவது பிரச்சனை ஆயிடும், இப்ப எப்படி எங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வீட்டுக்கு உள்ள இருந்து வெளியில வரைக்கும் ஓடினானோ, இன்னும் இருக்கிற பயத்துல வீட்டை விட்டே ஓடினாலும் ஓடிடுவான், அதனால வந்து அவனை பயமுறுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கையில இருந்த குச்சியை கீழே போட்டுறாங்க. போட்டதுக்கு பிறகு இருந்தாலும் இவனுக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்த மர உரல்ல கிருஷ்ணரை கட்டுறாங்க. அவருடைய வயிறையும் உரலையும் சேர்த்து கட்டுறாங்க. அதனாலதான் கிருஷ்ணருக்கு தாமோதரா அப்படின்ற பேருன்னு பார்த்தோம் நம்ம. தாம அப்படின்னா கயிறு, உதரனா வயிறு. சோ அந்த வயிற்ற கயிறை கொண்டு உரல்ல கட்டினாங்க. அதனால அவங்களுக்கு கிருஷ்ணருக்கு தாமோதரன் பேருன்னு பார்த்தோம். ஆனா இந்த கட்டக்கூடிய கைத்தால கிருஷ்ணர் கட்டக்கூடிய செயலானது, இப்ப நான் எவ்வளவு வேகமா சுலபமா சொன்னேனோ அந்த மாதிரி சுலபமா நடந்துடல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க யசோதாமா. ஒரு சின்ன குழந்தைதான், ஒரு சின்ன பையன் தான், 3.5 வயசு தான் ஆயிருக்கு. கட்டுறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருந்திருக்க கூடாதுதான், ஆனா இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க யசோதாமா. முதல்ல ஒரு கயிறை கொண்டு வராங்க, கொண்டு வந்து ஒரு முடிச்ச உரல்ல போடுறாங்க, இன்னொரு முடிச்ச கிருஷ்ணர் மீது போட்டு கட்டி வைக்கணும்னு பாக்குறாங்க, கயிறு பத்தல. என்னடா பத்தலையே, சரி கொஞ்சம் சின்ன கயிறை எடுத்துட்டு வந்துடும் போல இருக்கு, வேற இன்னொரு ஒரு கயிறை சேர்த்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கயிறை வீட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு வராங்க. ஒரு முடிச்ச சேர்த்தி போட்டு கட்டி கிருஷ்ணரை கட்டலான்னு பாக்குறாங்க, மறுபடியும் கயிறு பத்தல. சோ அடுத்த கயிறு, அடுத்த கயிறு, அடுத்த கயிறு, வீட்டுல இருக்கிற எல்லா கயிறையும் கொண்டு வந்து கட்டி பாக்குறாங்க, அப்பவும் கயிறு பத்தல. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு கயிறை கொண்டு வந்து கட்டும் பொழுதும் 2 விரல் அகலத்துக்கு கயிறு பத்தலன்னு சத்தியவிரத முனி விளக்குற ஆச்சரியர்கள் விளக்குறாங்க. ஏங்க 2 விரல் அப்படின்னா, அத கிருஷ்ணர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். 2 விரல்னா என்ன, ஒண்ணு உன்னுடைய முயற்சி, நீ கிருஷ்ண பக்தியில போடக்கூடிய முயற்சி. யசோதாமா கிருஷ்ணரை கட்டுறதுக்காக பல முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க, இருந்தாலும் கிருஷ்ணரை கட்ட முடியல. ஆனா எப்ப கட்ட முடிஞ்சது, கிருஷ்ணரே சரணடைஞ்சு தம் பக்தர்கிட்ட சரின் சரணடையும் பொழுது கட்ட முடிஞ்சது. அதுதான் அந்த 2 விரலினுடைய தத்துவம் இங்க நமக்கு சொல்லி கொடுக்கப்படுறது. சோ கிருஷ்ணருடைய விருப்பம், பக்தனுடைய முயற்சி, இதுதான் பக்தி. சோ பக்தி அப்படிங்கறத கொண்டுதான் யசோதாமாவால கிருஷ்ணரை கட்ட முடிஞ்சது, வீட்டுல இருக்கக்கூடிய கயிறை கொண்டு கிடையாது. அதனால பக்தி பத்தம் அப்படின்னு சொல்லி சத்தியவிரத முனி சொல்லியிருந்தாரு. அதற்கு அப்புறத்துல இருந்து யசோதாமா கிருஷ்ணரை கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடிச்சோன்ன அப்படி கட்டப்பட்டிருந்த தாமோதரருக்கு என்னுடைய பிரார்த்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பிரார்த்தனைகள் எடுத்து தாமோதரர் கிட்ட வைக்கிறார். போன வாரம் நம்ம பார்த்திருந்தோம் அதை, என்ன என்னென்ன வரங்கள் வேண்டாம்,
என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார். ஆரம்பமே பார்த்திருந்தோம் மோக்ஷத்துல இருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார் அப்படின்னு. அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், எந்த பௌதிக விஷயமும் அவருக்கு விருப்பமே இல்லை, அதனால அதை வந்து அவர் லிஸ்ட்லயே சேர்த்தல அப்படின்னு நம்ம போன வாரம் கேள்விப்பட்டோம். முதல் விஷயமா எனக்கு உங்கள ஒன்றிணையக்கூடிய சாயுஜிய மோக்ஷம் வேண்டாம் அப்படின்னாரு. அதற்கு அடுத்தது மீதி இருக்கக்கூடிய மோக்ஷங்களான உங்க வைகுண்ட லோகத்துல உங்க கூடையே வந்து சேவை பண்ணக்கூடிய மோக்ஷங்கள் கூட எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், எப்பொழுதும் உங்களுடைய பால கோபால ரூபத்தை நான் என் மனசுல தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சதாமே மனசியா, எப்பொழுதும் சதா சர்வகாலமும் என் மனசுல இந்த தாமோதர உங்களுடைய கோபால ரூபத்தை நான் தியானம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றத அவர் வந்து பிரார்த்தனை எடுத்து வச்சார். ஒரே ஒரு ஸ்லோகத்துல மட்டும் கிடையாது, மூணு ஸ்லோகத்திலையும் அதே பிரார்த்தனை எடுத்து வச்சார் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துருந்தோம். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சொன்னோம், முதல் ரெண்டு ஸ்லோகத்துல இந்த மொத்த லீலையும் சொல்லிட்டாரு, கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, ஓடினாரு, பிடிச்சாங்க, கட்டி போட்டாங்க, ரெண்டு ஸ்லோகத்துல முடிச்சிட்டாரு. மீதி மூணு ஸ்லோகத்துல தன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் எடுத்து வச்சு அதையும் முடிச்சிட்டாரு. இப்போ கடைசியா இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இந்த 7-8 இருக்கு இல்லையா, குறிப்பா இந்த 7வது ஸ்லோகம், இதுல ஒரு ஒரு சஸ்பென்ஸ், ஒரு ஒரு ரகசியத்தை நமக்கு இங்க சத்யவிரத முனி வெளிக்கொண்டு வர்றார். இந்த லீலையில இருந்து இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரகசியமான விஷயத்த, சோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பொதுவாகவே மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு வைங்களேன், ஏதாவது ஒரு செயலை முடிக்கணும் செய்யணும் அப்படின்னா அந்த ஒரே ஒரு செயலை முடிக்கிறதுங்கிறதே கஷ்டமானது. ஆனா பகவான் ஒரு செயலை செய்ய வரும் பொழுது அவர் அதுல பல செயல்களை செஞ்சு முடிக்கிறார் அப்படின்றத நம்ம அவருடைய ஒரு ஒரு லீலைகள்லையும் பார்த்துட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கம்சன் லீலை, இது நம்ம ஏற்கனவே முன்னாடி பேசியிருக்கோம். கம்சன் ஆனவன் பார்த்தீங்க அப்படின்னா தேவகி வசுதேவர் அவங்க திருமணமாகி வரும் பொழுது கம்சனுக்கு ஒரு அசரீரி வருது, நீ வந்து தேவகிக்கு பிறக்கிற 8வது குழந்தையால கொல்லப்படுவ அப்படின்னு சொல்லி. அதனால கம்சன் உடனே என்ன பண்றான், தேவகிய கொல்றதுக்கு முன் வரான். சோ இப்போ இப்படிப்பட்ட கம்சனை கொல்றதுக்காக தான் கிருஷ்ணர் வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். சாஸ்திரங்கள்ல இருந்து நம்ம பார்க்கிறோம், ஏன் கிருஷ்ணரே சொல்றார், என்ன சொல்றார், பரித்ராணாய சாதுனாம் விநாஷாய சதுஷ்கிருதாம் அப்படிங்கிறாரு. சாதுக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் துஷ்டர்களை அழிக்கிறதுக்காகவும் நான் யுகந்தோறும் தோன்றுகிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கீதையில சொல்றத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த சீன்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், கிருஷ்ணர் கம்சனை கொண்டுட்டு தேவகிய காப்பாத்துறதுக்காக தோன்றுறார் அப்படின்னு. ஆனா உண்மையிலே பார்த்தோம் அப்படின்னா சாஸ்திரங்கள்ல ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க, கிருஷ்ணர் அந்த மாதிரி அசுரர்களை கொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக அவரே தனியா இறங்கி வரணும்ன்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. இந்த மொத்த உலகத்தையுமே கிருஷ்ணர் ஒரு ரூம்ல உட்கார்ந்துகிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியோ ஏதோ ஒரு டிராயிங் போட்டோ உருவாக்க கிடையாது. சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு, வெறுமனை தன்னுடைய கண் பார்வையினாலேயே இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் பகவான் படைக்கிறார் அப்படின்னு. இன்னும் நீங்க மகாவிஷ்ணுடைய படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் தூங்கிட்டே படைக்கிறார், அவர் கஷ்டப்படுறதே இல்லை. அப்புறம் ஏன் இந்த அசுரர்களை கொள்றதுக்கு மட்டும் அவரே வரணும், சோ அவரே வரணும்ன்ற அவசியமும் கிடையாது. அசுரர்களை கொள்றதுக்கு கிருஷ்ணனுடைய ஒரு சில சக்திகள் இருக்காங்க, அவங்க போதும். உதாரணத்துக்கு இப்ப கொரோனான்ற பிரச்சனை வந்தது, எத்தனையோ அசுரர்கள் அதுல கொல்லப்படுறதை நம்ம பாக்குறோம். சோ கிருஷ்ணர் நேரடியா வரணும்ன்ற அவசியம் கிடையாது. சமுதாயத்துல எத்தனையோ ஹிட்லர் வரத பாக்குறோம், எத்தனையோ போர்களை தூண்டக்கூடிய நபர்கள் அசுரர்கள் இருக்கிறத நம்ம பாக்குறோம், அவங்கள கொள்றதுக்கெல்லாம் கிருஷ்ணர் நேரடியா வரணும்னு அவசியம் கிடையாது, அவருடைய சக்தியே போதும். சோ பகவான் உண்மையிலே எதுக்கு வர்றாருன்னா பக்தர்களை காத்து பக்தர்களோட லீலைகளை புரியறதுக்காக. ஆனா இதுக்காக வரும் பொழுது ரெண்டு செயலையுமே பகவான் செய்யறார், ஓகேங்களா. அதாவது ஒரு செயலை செய்ய வரும்போது அந்த செயலுக்குள்ளேயே பல விஷயங்களை பகவான் பூர்த்தி பண்றார் அப்படின்றத நம்ம இப்ப பார்த்தோம். அதேதான் இந்த தாமோதர லீலையிலும் நடக்குது. தாமோதர லீலையில இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் என்ன நடந்தது, கிருஷ்ணர் தன்னுடைய
பக்தர்கள் தன்னுடைய சகாக்களான கோபர்கள் கோபியர்கள் யசோதாமா இவங்களுக்கெல்லாம் அன்பை கொடுக்கறதுக்காக தான் கிருஷ்ணர் இந்த மாதிரி லீலைகளை புரிஞ்சுட்டு இருக்காரு. வெண்ணைய திருடுறதா இருக்கட்டும், பயந்து ஓடினதா இருக்கட்டும், உரல்ல கட்டி போடப்பட்டதா இருக்கட்டும், இது எல்லாமே கிருஷ்ணருடைய பக்தர்களுக்கு திருப்தியை கொடுக்கணும் அன்பை கொடுக்கணுங்கிற நோக்கத்துக்காக தான் கிருஷ்ணர் பண்ணிட்டு இருக்கார். அதையும் நம்ம பார்த்தாச்சு. ஆனா இப்படி நடக்கும் பொழுது இதே சமயத்திலேயே கிருஷ்ணர் பல விஷயங்களையும் செய்து முடிக்கிறதுக்கான திட்டம் போட்டு பல விஷயங்களையும் செய்றார். என்னங்க பண்ணார் அப்படின்னா, நம்ம முன்னாடியே கேள்விப்பட்டோம், கிருஷ்ணர் யசோதாமா பால் அணைக்க போயிருந்தப்போ வீட்டில இருந்த இந்த ஒரு மர உரல் இது மேல ஏறி வெண்ணைய திருடினார். கடைசியா அதே உரல்ல யசோதாமா கிருஷ்ணர் இப்படி கயிறுல கட்டி போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டோம், பார்த்தோம். சோ ஏற்கனவே முன்னாடி பாலுக்காக எந்திரிச்சு போனப்பமே கிருஷ்ணர் ரொம்ப கோபப்பட்டு அவர் பானைய உடைச்சார், உரல் மேல ஏறினார்னு பார்த்தோம். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கிருஷ்ணர் அந்த உரல்ல கட்டி போட்டு யசோதாமா அங்கிருந்து போயாச்சு. போன உடனே கிருஷ்ணருக்கு அவர் வந்து இன்னும் கோபம் ஜாஸ்தி ஆகுது. என்ன கட்டி போட்டுட்டு நீ போயிட்டியா, அவ்வளோ மோசமான ஆளா நான், என்னை கட்டி போட்டுட்டு போற அளவுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா நான் அப்ப இன்னும் ஏதாவது ஒரு செயலை பண்ணணும், சும்மா விட மாட்டேன் அவங்கள, நான் இன்னும் பெருசா ஏதாவது செயலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் என்ன பண்றாராம், அங்க கட்டியிருந்த அவரை கட்டியிருந்த உரல் இருக்கு இல்லையா, அந்த உரலை நீங்க பார்க்கலாம் இந்த படத்துல எவ்வளவு பெரிய உரல்னு, கிருஷ்ணரோட உயரத்தை விட பெருசா இருக்கு இந்த உரல், அவ்வளவு சின்ன குழந்தைதான் கிருஷ்ணர். என்ன பண்றாரா, இந்த உரலை அப்படியே தர 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 தரன்னு இழுத்துக்கிட்டே போறாரு கிருஷ்ணர். ஒரு சின்ன குழந்தையால மர உரலை நவுத்தவே முடியாது, ஆனா கிருஷ்ணர் தான் பகவானுங்கிறத காட்டுறார். அந்த மர உரலை வீட்டுக்கு உள்ள இருந்து வீட்டுக்கு வெளியில வரைக்கும் கிருஷ்ணர் இழுத்துக்கிட்டே வர்றார். சோ அதை இழுத்த உடனே முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா, நேரா நின்றுட்டு இருந்த உரல் சாஞ்சி விழுந்துடுது. நேரா இப்படி நின்றுட்டு இருந்த உரல் சாஞ்சி கீழே விழுந்துடுது. கிருஷ்ணர் என்ன பண்றார், அந்த உரலை இழுத்துக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கார். போகும் பொழுது அப்படியே வீட்டை விட்டு முதல்ல வெளியில வரார். வெளியில வந்தனா அவங்களுடைய தோட்டம் இருக்கு, தோட்டத்துக்குள்ள அந்த மர உரலை இழுத்துக்கிட்டே வரார். வந்து இருக்கக்கூடிய இந்த சமயத்துல கிருஷ்ணர் பார்க்கிறார், அங்க ரெண்டு மரங்கள் நின்றுட்டு இருக்கு, ரெண்டு மரங்கள் பக்கத்துல பக்கத்துல, நம்ம ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறாங்க. சோ அதே போல இந்த ரெண்டு மரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ஒரே மாதிரியே ரொம்ப பக்கத்துல பக்கத்துல இருந்துட்டு இருக்கு. சோ கிருஷ்ணர் என்ன பண்றார், அந்த மரத்தை பார்த்தோன்னே அவரை கட்டி போடப்பட்டிருந்த அந்த உரலையும் இழுத்துக்கிட்டு ரெண்டு மரத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த சிறிய இடைவேளை இருக்கும் இல்லையா, அது வழியா பூந்து வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்றார். அப்படி வரும்பொழுது கிருஷ்ணர் சின்ன உடல்ல இருக்கார், அவர் அந்த இடைவெளி மூலமா வெளியில வந்துடுறார். ஆனா அந்த மர உரலானது திரும்பி விழுந்துருச்சுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த மர உரல் என்ன ஆகுது, அந்த இடைவெளியில வராம அந்த மரத்துல வந்து மாட்டிக்குது. சோ மாட்டின உடனே கிருஷ்ணர் மாட்டிக்குச்சா சரி திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லி திரும்பி போக கூடாது, என்ன பண்றார், அப்படியே இன்னும் ஒரு ரெண்டு மூணு அடி, ரொம்ப கஷ்டமா படாம ரொம்ப சர்வ சாதாரணமா இன்னும் ரெண்டு மூணு அடி முன்னாடி எடுத்து வச்சு நடந்து போயிட்டே இருக்கார். அந்த மர உரலானது இந்த ரெண்டு மரங்களையும் இடிச்சு சாச்சிடுது. யோசிச்சு பாருங்க, நம்ம முன்னாடியே பார்த்தோம் மூணு வயது குழந்தையினால முதல்ல அந்த உரலை இழுக்கவே முடியாது. கிருஷ்ணர் சக்திமான், சர்வ சக்திமான் அப்படின்றத ஆரம்பத்திலிருந்து காட்டுறாரு. அந்த உரலை இழுத்துட்டு போயிட்டே இருக்கார். போனது மட்டும் இல்லாம அந்த உரல் போய் ஒரு மரத்துல மாட்டிக்குது. மாட்டினோட என்ன பண்றார், ரொம்ப கஷ்டம்லாம் படல, ரொம்ப எளிமையா அந்த ரெண்டு மரத்தை சாச்சிடுறாரு. இப்ப இங்க இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, கிருஷ்ணர் அந்த ரெண்டு மரத்தை சாச்ச உடனே எல்லாருக்கும் தெரியும் மரத்தை சாச்சா என்ன ஆகும், மரம் கீழே விழும்பொழுது பெருசா சத்தம் வரும். சோ அதே மாதிரி சத்தம் வந்துச்சு. சத்தம் மட்டும் வந்தது இல்லாம அந்த மரத்துல இருந்து ரெண்டு நபர்கள் வெளியில வராங்க. சோ கிருஷ்ணர் நீங்க பார்க்கலாம் இந்த படத்துல
தன்னுடைய உரலை இழுத்துக்கிட்டு வந்திருக்கார். இந்த உரலானது நிக்க வச்சிருந்த வசத்துல இருந்து படுக்க வச்சிருக்க வசத்துல சாஞ்சிட்டு இருக்கு. அந்த உரலை வந்து ரெண்டு மரங்களுக்கு இடையே கொண்டு வரார். கொண்டு வரும் பொழுது அந்த ரெண்டு மரங்கள் சாஞ்சி கீழே விழுந்துடுது. விழுந்தோன்னு அந்த மரத்துல இருந்து ரொம்ப அழகா, இந்த படத்தை நீங்க பார்க்கிற மாதிரி அப்படியே கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி தேவர்கள் மாதிரி ஒரு ரெண்டு பேரு அதுல இருந்து வெளியில வராங்க. சோ இது பத்தி என்ன அப்படிங்கிறத இந்த ஏழாவது பாடல் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் இல்லையா, அந்த பாடல்ல இந்த வர்ணனையை பத்தி சத்யவர்த்த முனி சொல்றார். பொதுவா நம்ம தாமோதரன் என்ன உரல்ல கட்டி போடுறது, கட்டி போட்டாச்சு முடிஞ்சிருச்சு நினைச்சிருப்போம். ஆனா அந்த உடல்ல உரல்ல கட்டி போடப்பட்டத இப்ப கிருஷ்ணர் இங்க என்ன பண்றார், அதை வச்சு ரெண்டு மரத்தை வெட்டி வீழ்த்தி அந்த மரத்துக்குள்ள இருந்த ஒரு ரெண்டு நபர்களுக்கு மோட்சத்தை கொடுத்துருக்காரு. யார் அவங்க, எதனால ஒரு மரமா இருந்தாங்க, எதுக்கு கிருஷ்ணர் அவங்கள வந்து இந்த மாதிரி வெட்டி வீழ்த்தி மோட்சத்தை கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம இந்த பாடல் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ தாமோதர சதகத்தினுடைய ஏழாவது பாடல், அதுல சத்யவர்த்த முனி சொல்றார், குபேராத்ம ஜௌபத்த மூர்த்தியை வயத்வத் துவயாமோச்சிதௌ பக்தி பாஜௌ கிருத்தௌ ச ததா பிரேம பக்தி ஸ்வகாமே பிரயச்ச நமோக்ஷே கிரஹோமேஸ்தி தாமோதரேஹ. சோ முதல் வரியில பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றார், குபேர் ஆத்மஜௌ பத்த மூர்த்தியைவ யத்வத் அப்படிங்கிறார். குபேர ஆத்மஜ, குபேர தமிழ்ல உங்களுக்கு தெரியும், குபேரன் குபேரன் கேள்விப்பட்டிருப்போம். குபேர ஆத்மஜௌ அப்படின்னு சொல்றாரு. ஆத்மஜௌ அப்படின்னா ஆத்மா அப்படின்னா நம்ம, ஆத்மஜௌனா இந்த ஆத்மாவுடைய விரிவாக்கங்கள், அதாவது ஒருத்தனுடைய குழந்தைகள். சோ இங்க என்ன சொல்றாரு அவரு, இந்த மரத்துல இருந்து ரெண்டு பேர் வந்தாங்க இல்லையா, அவங்க யார் அப்படின்னா குபேரனுடைய ரெண்டு பசங்க. அவங்க ரெண்டு பேர் தான் இந்த மரத்தின் வடிவத்துல இருந்து வெளியில மோட்சம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க சத்யவர்த்த முனி விளக்குற. எதனால குபேரனுடைய பசங்க இந்த மாதிரி மரமா ஆனாங்க அப்படின்னா, அதற்கு பின்னாடி ஒரு பெரிய லீலையே இருக்கு. அது ஸ்ரீமத் பாகவதத்திலையும் விளக்கப்பட்டிருக்கு, கிருஷ்ணா புஸ்தகத்திலையும் நீங்க பார்க்கலாம். இந்த தாமோதர லீலையிலே சொல்லப்படுது, குபேரனுடைய ரெண்டு பசங்க நலக்குவரன் மணிகிரீவன் அப்படின்னு ரெண்டு பேர். உங்க எல்லாருக்கும் தெரியும் குபேரன் அப்படின்னாலே அவர் யாரு, செல்வத்துக்கெல்லாம் அதிபதி. குபேரனுடைய எந்த படத்தை பார்த்தீங்கனாலும் நீங்க பார்க்கலாம், முழுக்க முழுக்க அப்படியே செல்வம் அவரை சூழ்ந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். சோ இப்போ இவங்க ரெண்டு பேர் யாரு, மரத்துல இருந்து வெளியில வந்தவங்க, குபேரனுடைய பசங்க, அதாவது ஒரு பணக்காரருடைய பசங்க. சாதாரண பணக்காரன் கூட கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வத்துக்கு அதிபதியானவர் குபேரன், அவருடைய பசங்க. பொதுவாகவே இந்த பௌதிக உலகத்தை நம்ம பார்க்கலாம், யாரெல்லாம் பெரிய செல்வந்தர்களா பணக்காரங்களா இருக்காங்களோ பொதுவாக என்ன ஆகும், அவங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் அநாத ஆசிரமத்துக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், மக்களுக்கு இலவசமா உணவு கொடுக்கணும் அப்படி செலவு பண்ணுவாங்களா, இல்ல தமிழ்ல சொல்ற மாதிரி பணத்தை அவங்களுக்காக தண்ணியா செலவு பண்ணுவாங்களா, பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்றாங்க அப்படின்னு. ஏன்னா அதுதான் இந்த பௌதிக உலகத்தை நம்ம பார்க்கலாம், யாரு வந்து பணக்காரங்களா இருக்காங்களோ துரதிருஷ்டவசமா அவங்க நிலை இப்படிதான் இருக்கு. நல்ல காரியங்கள் அவங்க ஈடுபடுறத விட தீய செயல்களுக்காக பணத்தை செலவு செய்யறது தான் அதிகமா இருக்கு. உண்மை என்னன்னா, நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம், பகவத்கீதையிலையும் கிருஷ்ணர் சொல்றார், யார் ஒருத்தன் இந்த பிறவியில யோக வழிமுறையில ஈடுபடுறானோ அப்படிப்பட்டவன் இதுல இருந்து முழுமையா பக்குவத்தை அடையலைன்னா கூட அடுத்த ஜென்மத்துல அவன் ஒரு பணக்காரனாவோ, ஒரு அழகான குடும்பத்திலேயோ, அழகான உடல்லையோ, ஒரு உயர்ந்த குடும்பத்திலேயோ கற்றறிந்தவனாவோ இந்த மாதிரிலாம் பிறக்கிறான், அந்த வாய்ப்பை நான் கொடுக்குறேன்னு கிருஷ்ணர் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சோ அதனால ஒரு பணக்காரனா பிறக்கிறதோ இல்ல ஒரு அழகான உடல்ல பிறக்கிறதோ கல்வியுடையவனா பிறக்கிறதோ நல்ல விஷயம்தான், அது வந்து நமக்கு கிருஷ்ண பக்திக்கு உதவிகரமா இருக்கும் தான். ஆனா துரதிருஷ்டவசமா கலியுகத்துல மக்கள் கிருஷ்ண பக்திக்கு உதவிகரமா இருக்கும்னு சொல்லி கொடுக்கப்பட்ட இந்த விஷயங்களை எப்படிலாம் கிருஷ்ண பக்தியில இருந்து நம்ம விலகி போகலாம் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க.
அதேதான் இங்க செல்வந்தர்களுக்கு நடக்குது. என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட வந்து எக்கச்சக்கமா பணம் இருக்கு. இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி தண்ணியா செலவு பண்றது, அதுதான் இன்னைக்கு உலகத்துல நடந்துட்டு இருக்கு. பணத்தை எப்படி செலவு செய்யணும்னு தெரியாம பார்க்கலாம். இந்த படத்துல இருக்கிற மாதிரி மக்கள் பாருங்க, பணக்காரங்களா இருக்கவங்க எதுக்கெல்லாம் பணத்தை எப்படி செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி, கழிவறை, கழிவறைக்கு எதுக்கு போவோம் நமக்கு தெரியும். தினசரி காலையில வயிற்றுல இருக்கக்கூடிய அசிங்கத்தை சுத்தம் பண்றதுக்காக, கழிக்கிறதுக்காக போவோம், அதுதான் கழிவறை. சோ அந்த கழிவறைக்குள்ள பார்த்தோம்னா போறோம், நம்ம போன வேலை முடிஞ்சதுன்னா அதை விட்டு வெளியில வந்துடும், அதுக்கும் நமக்கும் பெரிய உறவு கிடையாது. ஆனா பாருங்க, இது வந்து ரொம்ப பிரபலமானது வெளிநாட்டுகள்ல எல்லாம். என்ன அப்படின்னா, அவங்க உட்காரக்கூடிய கழிவறைய வந்து முழுக்க முழுக்க தங்கத்தால செஞ்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க தொடச்சிக்கக்கூடிய அந்த டிஷ்யூ பேப்பர் கூட தங்கத்தால ரொம்ப ரொம்ப விலை மதிப்புள்ள விஷயங்களால செஞ்சு அவங்க வந்து பாருங்க நான் எவ்வளவு ஆடம்பரமான ஆள் அப்படின்னு சொல்லி காட்டின் இருக்காங்க. ஆச்சாரியர்கள் இந்த பௌதிக உலகத்தையே கழிவறையோட ஒப்பிடுறாங்க. என்ன சொல்றாரு பக்தி வினோத் தாகூர் அப்படின்னா, எப்படி கழிவறைக்குள்ள ஒருத்தன் போனானா டக்குன்னு வெளியில வந்துடுறானோ, அந்த மாதிரி பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய நம்ம இங்க பற்றுதலோட இருக்கக்கூடாது, இங்க இருந்து சீக்கிரம் வெளியில வரணும் அப்படிங்கிறாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, பணத்தை அதிகமா செலவு பண்ணி அங்கேயே எப்படிறா சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. பௌதிக உலகத்துல தான் சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றாங்கன்னு பார்த்தா, இங்க பக்தி வினோத் தாகூர் உதாரணமா கொடுக்கக்கூடிய அந்த கழிவறைக்குள்ளேயுமே சந்தோஷமா அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இதுல இருந்து. ஸோ செல்வந்தர்களா இருக்கவங்க இந்த மாதிரி பணத்தை எக்கச்சக்கமா செலவு பண்றாங்க. அதை விட்டோம் அப்படின்னா மது, தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா மது, மாது, குடிப்பழக்கம், பெண்கள், இந்த மாதிரி பல விஷயத்துக்கு அவங்க பணத்தை தொடர்ந்து செலவு பண்ணிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பௌதிக உலகத்துல அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இது புதுசு கிடையாது, இது பௌதிக உலகம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துல இருந்து இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. சரியா பயன்படுத்தக்கூடியவங்க சரியா பயன்படுத்துறாங்க, ஆனா அதிகப்படியான நபர்கள் அதை தவறாதான் பயன்படுத்துறாங்க. இதுதான் குபேரனுடைய ரெண்டு பசங்களுக்கும் நடந்தது, அதனாலதான் அவங்க மரமானாங்க. குபேரனுடைய ரெண்டு பசங்க, நம்ம முன்னாடியே சொன்னது போல குபேரனுடைய பசங்க எல்லா செல்வமும் இருக்கு, அழகு இருக்கு. சோ என்ன ஆகுது, உடனடியா குல இன்பத்துல தீவிரமா ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி ஆசையை வளர்த்துக்கிறாங்க. சோ வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்கிறதுலயே செலவு செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு முறை கைலாசத்துல இருக்கக்கூடிய ஒரு நதி ஓடை அங்க போயிட்டு அவங்க வந்து சந்தோஷமா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போய் இறங்கி குளிக்கிறாங்க. இங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மது, மாது இந்த ரெண்டு விஷயங்களோட சேர்த்து குளிக்கிறாங்க. முழுக்க முழுக்க மது அருந்தி அந்த போதையில இருக்காங்க. கூட பல அழகான பெண்களை கொண்டு எந்த ஆடையும் இன்றி அவங்க வந்து அந்த குளத்தை இறங்கி இவங்களோட ஆனந்தமா அனுபவிச்சு குளிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வழியா நாரத முனிவர் வரார். நாரதர், இன்னைக்கு பௌதிக உலகத்தை நாரதர் அப்படின்னு பேர் சொன்னோம் அப்படின்னாலே அவர் ஒரு ஜோக்கர் அப்படின்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு கோமாளி, ஒரு கோல் முட்டி, எல்லாத்தையும் பிரச்சனைய பண்ணி கொடுக்கக்கூடியவர், எல்லாம் பாடுறா நாரதர் வேலையை பண்றான்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாரதர்னா வாழ்க்கையில பிரச்சனையை பண்ணக்கூடியவர், ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டையை மூட்டி விடுறவர் அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப 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 தவறான எண்ணம் அது. நம்ம ஒரு வாரம் உபன்யாசத்துல நாரத முனிவர் யார் அப்படிங்கிறத வந்து ஒரு வாரம் உபன்யாசமாவே நம்ம வந்து அதை பார்க்கலாம் பின்னர்ல பின்னாடி. ஸோ சுருக்கமா பார்த்தோம்னா, நாரதர் பகவானுடைய தூய பக்தர்கள் அப்படின்னு சொல்லி உதாரணம் கொடுக்கக்கூடிய நபர்கள்ல முக்கியமான நபர்ல அவரும் ஒருத்தர். ஸோ பகவானுடைய தூய பக்தர்களை மகாஜனர்கள் அப்படின்னு சொல்லி பாகவதம் விளக்குது. அவங்கள வந்து நம்ம பின்பற்றி நடந்தோம்னா நம்மளும் அதே நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி பாகவதம் நமக்கு சொல்லி கொடுக்குது. மொத்தம் ஒரு 12 பேரை ஒரு உதாரணமா இவங்க தான் மகாஜனர்கள் அப்படின்னு சொல்லி பாகவதத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதுல நாரத முனிவரும் சொல்லப்படுறார், ஆரம்பத்திலே சொல்லப்படுறார். ஸ்வயம்பு நாரத ஷம்பு குமார கபில மனுஹு பிரகலாதோ ஜனகோ பீஷ்ம பலிர் வயாசகிர் யம.
இந்த மாதிரி 12 பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ரெண்டாவது பேராவே நாரதர் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க நீ அவர் எவ்வளவு பெரிய மூத்த நிலையில அவர் தூய பக்தரா தீவிரமான பக்தரா இருக்கார் அப்படின்றத நீ பார்க்கலாம். சோ இப்ப அந்த நாரதர் என்ன பண்றார் அப்படின்னா, சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர் எங்க போனாலும் நீங்க அவருடைய படத்துல பார்க்கலாம் வீணையோட இருப்பார். நாரத முனி பஜாய் வீணா ராதிகா ரமண நாமே அப்படின்னு சொல்லப்படுது. எப்பொழுதும் ராதா கிருஷ்ணனுடைய நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டே நாரதர் உலகம் முழுவதும் பௌதிக உலகத்திலையும் சரி ஆன்மீக உலகத்திலையும் சரி அவர் பயணம் பண்ணிட்டே இருக்கார். அவருக்கு வந்து ஃப்ரீ விசா ஃப்ரீ பாஸ்போர்ட் எல்லாமே இருக்கு. அவர் நினைச்சாருன்னா எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், ஏ எந்த உலகத்துக்கு வேணாலும் போகலாம், பௌதிக உலகத்துலேருந்து ஆன்மீக உலகத்துக்கு கூட போகலாம். ஸோ அவர் அப்படி பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது தான் இங்க குபேரனுடைய மகன்கள் புலன் இன்பத்தில் ஈடுபட்டு இருக்க இடம் வழியா நாரதர் வரார். நாரதர் வரதை பார்த்த உடனேயே இந்த குபேரனுடைய பசங்கள் நலக்குவரன் மணிக்கிரீவன் இவங்க கூட இருந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த நலக்குவரன் மணிக்கிரீவன் அளவுக்கு போதையில இல்லை. அதனால என்ன பண்றாங்க, உடனடியா நாரதரை பார்த்தோன்னே தங்களுடைய உடல்களை வந்து மறைச்சுக்கிறாங்க. ஏன்னா ஆடையே இல்லாம இருந்தாங்க இல்லையா, ஆடைகளை எடுத்து உடலை மறைச்சுக்கிறாங்க. ஆனா நலக்குவரனும் மணிக்கிரீவனும் முழுக்க முழுக்க மதுவனுடைய போதையில இருந்த காரணத்தினால அவங்க நாரதர் வரதையும் பார்க்கல, அவருக்கு மரியாதையும் கொடுக்கல. நீங்க பார்க்கலாம், நீங்க நாரதர் வரதை பார்த்த உடனே அங்க இருந்த பெண்கள் எல்லாருமே தங்களுடைய உடல்களை அவங்க வந்து மூடிக்கிறது நீங்க பார்க்கலாம். ஆனா நலக்குவரனும் மணிக்கிரீவனும் அவரை வந்து ஒரு பொருட்படுத்தவே இல்லை. அவங்க வந்து இன்னும் புலன் இன்பத்துல அதிகமா ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ இதை நாரதர் பார்க்கிறார். நாரதர் பார்த்தோன்னு ரொம்ப வருத்தப்படுறார். நீங்கெல்லாம் குபேரனுடைய பசங்க, குபேரன் அப்படிங்கிறவர் இந்த உலகத்துல ஒரு முக்கியமான காரியத்தை செய்யறதுக்காக பகவானால சக்தி அளிக்கப்பட்டிருக்க நபர். சோ அவருடைய பசங்களா இருக்கக்கூடிய நீங்க பகவானை பத்தி மறந்து ஆன்மீகத்தை பத்தி மறந்து முழுக்க முழுக்க இப்படி புலன் இன்பத்துல ஈடுபட்டு இருக்கீங்க, வாழ்க்கையை வீணடிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு சாதுவுக்கு கூட எப்படி மரியாதை கொடுக்கணும் தெரியாம அந்த அளவு புலன் இன்பத்துல நீங்க இருக்கீங்க. இப்படி நீங்க இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? சோ இது மனித வாழ்க்கையே கிடையாது, இது மிருகம் போன்ற வாழ்க்கை. பகவத்கீதையில கிருஷ்ணர் இதை பத்தி விளக்குறார். ஒருவொருத்தர் இந்த ஜென்மத்துல என்ன விதமான உணர்வோட நம்ம வாழ்றோமோ அதற்கு ஏற்ற உடல் அடுத்த பிறவியில கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. மனித உடல்ல நம்ம இருக்கும் பொழுது மனிதனை போல வாழ்ந்தோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல மனிதனாவோ இல்லை இதை விட உயர்ந்த பிறவியோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மனித உடல்ல இருந்துகிட்டு ஒரு மிருகத்தோட உணர்வுல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தை நிச்சயம் மிருகமாதான் பிறக்கும். அதாவது ஒரு மிருகத்தோட உணர்வுனா என்ன, மிருகத்துக்கு எது பாவம் புண்ணியம் தெரியாது, மிருகத்துக்கு எது சரி தவறு தெரியாது, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது தெரியாது. ஆனா இன்னைக்கு மனிதனும் அந்த மாதிரி தான் இருக்கான். எது சரி தவறு பிரச்சனையே இல்லைங்க, உனக்கு எது சரின்னு படுதோ நீ பண்ணுவோம் வாழ்க்கையில. பாவம் புண்ணியம் யாருக்கு தெரியும், வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் புண்ணியம் பண்ணா சொர்க்கத்துக்கு போவ, பாவம் பண்ணா நரகத்துக்கு போவேன்னு சொல்றாங்க, யாரு பார்த்தா? அதனால அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்கன்னு சொல்லி இன்னைக்கு சமுதாயம் உனக்கு என்ன விருப்பமோ நீ பாட்டுக்கு பண்ணுப்பான்னு போயிட்டு இருக்கு. சோ கிருஷ்ணர் கீதையில சொல்றார், இது மிருகம் போன்ற சமுதாயம், இப்படி ஈடுபடுறவன் அடுத்த ஜென்மத்துல மிருகமா பிறப்பான் அப்படின்னு. இன்னும் ஒரு சிலர் இப்ப நம்ம இங்க நலக்குவரன் மணிக்கிரீவனை பார்த்தோம் இல்லையா, அவங்களை போல இந்த பௌதிக சரீரம் இந்த உடலானது மனித உடலானது பொதுவா நம்ம பாக்குறோம். இப்ப நான் வந்து இந்த மாதிரி ஒரு குர்த்தா ஒரு சட்டை போட்டிருக்கேன். பொதுவா வெளியில இருக்கக்கூடிய மக்களும் தங்களுடைய உடலை வந்து சட்டை போட்டு மூடியிருப்பாங்க. ஒரு பெண்ணா இருக்கக்கூடியவங்க புடவையோ இல்ல வேற ஏதாவது ஒரு உடையோ உடுத்தி அவங்களுடைய உடலை மூடி வச்சிருப்பாங்க. ஒரு மிருகத்துக்கு ஆடை அணியணும்ன்ற விஷயம் தெரியாது, ஒரு மரத்துக்கு ஆடை அணியணும்ன்ற விஷயம் தெரியாது, அதுங்கதான் ஆடை இல்லாம இருக்கும். ஆனா இன்னைக்கு சமுதாயம் என்ன ஆயிடுச்சு, யாரெல்லாம் நம்ம ரோல் மாடல் அப்படின்னு பார்த்து நம்ம பாராட்டுறோமோ நடிகர் நடிகைகள் அவங்கெல்லாம் சினிமால என்ன நடக்குது, எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியான ஆடை உடுத்திட்டு வந்து நடிக்க முடியுமோ நடனம் ஆட முடியுமோ உடலை வெளிக்காட்டி நடிச்சிட்டு இருக்காங்க. சோ கிருஷ்ணர் கீதையில சொல்றார், அப்படிப்பட்ட உணர்வு மனித உணர்வு கிடையாது, ஒரு மரத்தினுடைய உணர்வு
மரத்துக்கு தான் ஆடை கிடையாது, ஆடை போடலங்கிறத கூட பொருட்படுத்தாது மரம். அப்படி ஒருத்த மனிதன் இருந்தான்னா அவன் மனித உணர்வுல இல்ல, மரத்தினுடைய உணர்வுல இருக்கான்னு சொல்லி கிருஷ்ணர் கீதையில விளக்குறார். சோ நாரதர் இங்க நலக்குவரன் மணிக்கிரீவன் கிட்ட அந்த உணர்வை தான் பாக்குற. நீங்க ரெண்டு பேரும் ஆடையே இல்லாம இருக்கீங்க, ஒரு சாது வரும்போது கூட உங்களுடைய உடலை வந்து நீங்க மூடிக்கணும்னு உங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கக்கூடிய நீங்க ஏன் வந்து மனிதனா இருக்கணும், நீங்க ரெண்டு பேரும் மரமா போங்க அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுக்குற. நீங்க ரெண்டு பேரும் மரமா போங்க அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுக்குற. என்னங்க ஒரு சாது நாரதர், அவர் எப்படிங்க ஏற்கனவே அந்த ரெண்டு பேர் வந்து தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது, ஒரு பக்தரா இருக்கவங்க அவங்களுக்கு உதவி தானே பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவு கொடுத்தோ தட்டி கொடுத்தோ ஏதாவது பண்ணி அவங்களுக்கு வந்து சரியான விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனா ஏன் வந்துட்டு அதை சொல்லி கொடுக்காம இந்த மாதிரி சாபம் கொடுத்துருக்காரு அப்படின்னு உடனே நமக்கு இதுதான் தோணும். ஆனா உண்மையிலேயே நாரதர் கொடுத்தது சாபம் கிடையாது, அது உண்மையிலேயே அவங்களுக்கு கொடுத்த வரம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ அதான் நம்மளுடைய தலைப்பு, எது வரம் எது சாபம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கிறோம் எது வரம், நம்ம நினைக்கிறோம் பௌதிக உலகத்துல பெரிய பணக்காரன் ஆகணும், எல்லா வசதியும் வாழ்க்கையில இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடைச்சதுன்னா அதுதான் வரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. கோயிலுக்கு போய் வரம்னு என்ன கேட்கிறோம் கடவுள்கிட்ட, ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும், எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து ஜாப்ல வந்து நான் எனக்கு மேல இருக்கிறவனுக்கு கீழே வந்துடணும், நான் அவனுக்கு மேல போகணும், எனக்கு தீபாவளி வருது ஒரு போனஸ் கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி பல இந்த விஷயங்கள் தான் வரம்னு நினைக்கிறோம். இது ஏதாவது நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா சாபம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே இந்த பௌதிக விஷயங்கள் தான் நம்மளுடைய சாபம். எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நாரத முனிவர் அவங்களுக்கு நீங்க மரமா போவீங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதோட அவர் நிறுத்திரல. அவர் சாபம் கொடுத்த உடனேயே நலக்குவரனும் மணிக்கிரீவனும் உணர்வுக்கு வந்துடுறாங்க, ஐயையோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. அப்போ நாரத முனிவர் சொல்றார், நீங்க இருந்த உணர்வு படி நீங்க மனிதர்களா இருக்க முடியாது, நீங்க பௌதிக உலகத்துல போய் இந்த மாதிரி மரங்களா பறக்கணும், ஆனா நீங்க சாதாரண மரமா பறக்க போறது கிடையாது, நீங்க ரெண்டு பேரும் கிருஷ்ணர்னுடைய வீட்டுல மரமா பறப்பீங்க. கிருஷ்ணர் உங்களை வந்து அந்த மரம் வடிவில் இருக்கக்கூடிய உங்களுடைய நீங்க இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த சாபத்தை கிருஷ்ணரே வந்து உங்களை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி நாரதர் சொன்னார். இது வரம், இது கிருஷ்ணரை வந்து அவங்க பார்க்க முடியும், கிருஷ்ணரே நேரடியா வந்து இவங்களை விடுவிப்பாருன்னு கொடுத்தது. சோ வாழ்க்கையில் இதுதாங்க உண்மையான வரம், இது கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணருடைய பக்தன் ஆவறது, கிருஷ்ணருடைய நேரடி தரிசனத்தை பெறுறது, இதுதான் வரம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பௌதிக உலகத்துல சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலை தான் வரம்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது சாபம். ஏன் அப்படின்னா அந்த நிலையில இருக்கும் பொழுது நமக்கு கிருஷ்ண பக்தி வராது, நமக்கு கிருஷ்ணர் மீதான அன்பு வராது, கிருஷ்ணர் நம்ம முன்னாடி வந்து காட்சி கொடுக்க மாட்டார், அதனால அதுதான் சாபம். எந்த விஷயங்கள்லாம் நம்மளை கிருஷ்ணரை அடையறதுக்கு உதவி பண்ணுதோ அதுதான் வரம். கிருஷ்ணர் அடையறதுக்கு நலக்குவரனுக்கும் மணிக்கிரீவனுக்கும் மரமா போகக்கூடிய விஷயம்னா உதவி பண்ணும் அப்படின்னா அது வரம். சோ இதை நம்ம இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ நலக்குவரனும் மணிக்கிரீவனும் கிருஷ்ணருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துல ரெண்டு மரங்களா அவங்க வந்து பிறக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்தே கிருஷ்ணருடைய தினசரி லீலைகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துலதான் நம்ம இந்த படத்துல மாதிரி படத்துல பார்த்ததை போல இப்படி இருந்த நலக்குவரன் மணிகிரீவனுக்கு கிருஷ்ணர் அந்த மரம் வடிவில இருந்து அவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறார். சோ அவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்தோடனே கிருஷ்ணருக்கு தங்களுடைய நமஸ்காரங்கள் எடுத்து அவங்க முன் வைக்கிறாங்க. இங்க இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, மரம் வடிவிலே அவங்க இத்தனை வருஷம் தேவர்களுடைய கணக்குப்படி 100 வருஷம் அப்படின்னு தான் சாபம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அத்தனை வருஷம் அவங்க மரத்தின் வடிவத்தில் இருக்கும் பொழுது கூட அவங்க வந்து சார்ஜ் ஏறல சார்ஜ்
சோ இதே மாதிரி மரத்தின் வடிவத்திலேயே அவங்க இருக்கும் பொழுது கூட எதனால இந்த மரத்தின் வடிவத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நினைவுலயே இருக்கும் அப்படின்னு சொல்லி நாரத முனிவர் அந்த வரத்தையும் சேர்த்து கொடுத்தார். அதனால அவங்க கிருஷ்ணரை சந்திக்கிற வரைக்கும் அவங்க வந்துட்டு எதனால மரம் ஆனாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு நினைவுல இருந்துகிட்டே இருந்தது. கிருஷ்ணரை பார்த்து அவங்களுக்கு விடுதலை கிடைச்சதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு அந்த ஞாபகம் இருந்தது. அதனால பணிவோட அவங்க கிருஷ்ணர்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணி தங்களுடைய பிரார்த்தனைகள் எடுத்து முன் வைக்கிறாங்க. சோ கிருஷ்ணர் என்ன பண்றாரு அவங்கள, இந்த 7வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம், குவேர் ஆத்ம ஜௌ பத்த மூர்த்தியைவ யத்வர் துவயாமோச்சி தௌ பக்தி. அவங்க ரெண்டு பேர்த்தையும் கிருஷ்ணர் விடுவிக்கிறார். விடுவிக்கக்கூடிய கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னு நீங்க இந்த படத்தை பாருங்களேன். அவருடைய வயிறு கயிறால கட்டப்பட்டிருக்கு, அவர் கயிறால கட்டப்பட்டிருக்கார். ஆனா வேற ரெண்டு பேரை பௌதிக உலகம்ங்கிற அந்த கயிறுல இருந்து விடுவிக்கிறார். பொதுவா யார் ஒருத்தங்க கட்டி போடப்பட்டிருக்காங்களோ அவங்களால இன்னொரு கட்டி போடப்பட்டிருக்க நபரை விடுவிக்க முடியாது. யாருடைய கைகள் வந்து கட்டி போடப்படாம ஃப்ரீயா இருக்கோ அவங்களாலதான் உதவி பண்ண முடியும். ஆனா இங்க கிருஷ்ணர் ஒரு கயிறால அவர் கட்டி போடப்பட்டிருக்கக்கூடிய சமயத்திலையும் கூட அவரால் மற்றவங்களை விடுவிக்க முடியுது. ஏன்னா அவர் தான் பரமபுருஷ பகவான். விடுவிச்சு அவங்களுக்கு பக்தியை கொடுக்கிறார் அவர். இவங்களுக்கு விடுதலை கொடுத்ததுக்கு பக்தி கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? நாரத முனிவர் இவங்க கிட்ட கிருஷ்ணர் வந்து உங்களை விடுவிப்பார்னு சொன்ன அந்த ஒரே ஒரு காரணத்துக்கு தான் பகவான் கட்டுப்பட்டு பகவான் வந்து அவங்களை விடுவிக்கிறார். வேற எதுவுமே கிடையாது. இவன் குபேரனுடைய பசங்க, பணக்காரனுடைய பசங்க, அதனால இவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் கிடையவே கிடையாது. பௌதிக உலகத்தை தான் பணக்காரனுக்கு நம்ம ஏதாவது சின்ன உதவி பண்ணோம்னா அவன் நமக்கு ஏதாவது பெருசா உதவி பண்ணுவான் அப்படின்னு எதிர்பார்ப்போட நம்ம பண்ணுவோம். இங்க பகவானுக்கு எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது, ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே இருக்கு இல்லையா. சோ அதனால தன்னுடைய பக்தனான நாரதனுடைய வாக்குக்காக மட்டுமே கிருஷ்ணர் இந்த லீலையை புரிகிறார். உரலை கட்டி போடப்பட்டது, கட்டி போடப்பட்ட உரலை இழுத்துட்டு வர்றது, இது எல்லாத்துக்கும் பின்னணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னு யசோதாமாக்கு ஆனந்தத்தை கொடுக்கணுங்கிற காரணமும் இருக்கு, ரெண்டாவது காரணம் நாரதர் கொடுத்த இந்த வாக்கு அதை பூர்த்தி பண்றதுக்காக பகவான் இப்படி பண்றார். சோ அவங்களுக்கு எப்படி குபேரனுக்கு பக்தியை கொடுத்தீங்களோ அதே போல எனக்கும் பக்தியை கொடுங்கன்னு சொல்லி சத்தியவர்த்த முனி அந்த பாடல 7வது பாடல முடிக்கிறார். எனக்கு மோட்சம் வேண்டாம், நமோக்ஷே கிரகோமேஸ்தி தாமோதரேகா, எனக்கு மோட்சம் வேண்டாம், எனக்கும் பக்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். முடிச்சுட்டு 8வது கடைசி பதி சுருக்கமா அதை பார்த்து நம்ம இன்னைக்கு உபன்யாசத்தை முடிச்சிடலாம். சோ அதுல அவர் சொல்றார், நமஸ்தேஸ்து தாம்னே ஸ்புர தீப்தி தாம்னே துவதியோதராயாத விஸ்வஸ்ய தாம்னே நமோராதிகாயை துவதிய பிரியாயை நமோ நந்தலீலாய தேவாய துப்யம். சோ என்ன சொல்றார் அப்படின்னா, இப்போ அந்த லீலையை பத்தி முழுமையா வர்ணனை கொடுத்துட்டார். கொடுத்துட்டு மறுபடியும் தன்னுடைய வணக்கங்களை சொல்லி அந்த பாடலை முடிக்கிறார். வணக்கங்கள் யாருக்குங்க வணக்கங்களை சொல்றார்? தாமோதரருக்கு, கிருஷ்ணருக்கு வணக்கத்தை சொல்றாரா அப்படின்னு பார்த்தோம்னா முதல் வரியில் என்ன திரும்ப சொல்றாரு மீண்டும் பாருங்க, நமஸ்தே ஸ்து தாம்னே ஸ்புர தீப்தி தாம்னே. தாம்னே தாம தாமனா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தாமோதர அப்படிங்கிற வார்த்தையில தாமன என்னன்னு பார்த்தோம், கயிறு. சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களை கட்டி போடப்பட்ட உங்களை கட்டின அந்த கயிறு இருக்கு பாத்தீங்களா, அந்த கயிறுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல தன்னுடைய நமஸ்காரத்தை சொல்றாரு. அதற்கு அடுத்த வரையில் என்ன சொல்றாருன்னு பாருங்க, த்வதியோதராயாத விஸ்வசிய தாம்னே, இந்த மொத்த பிரபஞ்சமுமே உங்க வயிற்றுக்குள்ளதான் அடங்கியிருக்கு, ஆனா அந்த வயிறு இப்ப கட்டி போடப்பட்டிருந்துச்சு, சோ அந்த வயிற்றுக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை நான் தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறார். முதல்ல கயிறுக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்கிறார், அப்புறம் வயிற்றுக்கு நமஸ்காரத்தை தெரிவிக்கிறார், அதற்கப்புறம் கடைசியா சொல்றார், நமோராதிகாயை த்வதிய பிரியாயை நமோனந்த லீலாய தேவாய துப்யம். பிரியமான ஸ்ரீமதி ராதாராணிக்குள்ள இருந்துகிட்டு நீங்க ஏகப்பட்ட லீலைகளை புரியுறீங்க. கயிறுக்கு வணக்கங்களை சொன்னார், கிருஷ்ணருடைய வயிற்றுக்கு சொன்னார்,
கடைசியா ஸ்ரீமதி ராதாராணி அவங்களோட சேர்ந்து நீங்க ஏகப்பட்ட லீலைகளை புரியுறீங்க அப்படின்னு சொல்லி மூணு பேத்துக்கும் தன்னுடைய நமஸ்காரத்தை எடுத்து சொல்றாரு. சோ ராதாராணியோட கிருஷ்ணரை சேர்த்து தாமோதரரை சேர்த்து நமஸ்காரம் தெரிவிக்கிறது ஆச்சரியமான விஷயம் இல்லை. கிருஷ்ணருக்கு ஒரு பேரு ராதா தாமோதர். சோ அதுல வந்து எந்த ஆச்சரியமும் கிடையாது. எல்லா கிருஷ்ணருடைய பேர்லயும் பாத்தீங்கன்னா ராதாராணியினுடைய பேரோ இல்ல பக்தர்களுடைய பேரோ சேர்க்கப்பட்டிருக்கும். சோ அதே போல இங்க ராதாராணியோட சேர்த்து அவருக்கு நமஸ்காரம் தெரிவிக்கிறது ஆச்சரியம் இல்லை. ஆனா பகவானுடைய வயிற்றுக்கோ பகவானை கட்டின கயிறுக்கோ இங்க ஏன் நமஸ்காரம் தெரிவிக்கிறார் அப்படின்னா, உபன்யாசத்தினுடைய ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி பகவானுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே ஆன்மீகமானது. சொன்ன ஆன்மீக உலகத்துல இருக்கக்கூடிய மரம், செடி, புற்கள், அந்த பால் உட்பட நம்ம பார்த்தோம், எல்லாமே கிருஷ்ண உணர்வுடையதா இருக்கு, ஆன்மீகமானதா இருக்கு. சோ அதே தான் இங்க கிருஷ்ணரை கட்டி போடப்பட்ட கயிறும் அது வரைக்கும் பௌதிக வஸ்துவா இருந்தது, எப்ப கிருஷ்ணனுடைய தொடர்புக்கு வருதோ ஆன்மீகமான ஒரு வஸ்துவா மாறுது. சோ அதனாலதான் பகவானுடைய ரூபம், அவருடைய நாமம், குணங்கள், லீலை, அவர் லீலையை புரியக்கூடிய இடம் எதுக்குமே வித்தியாசம் கிடையாது, எல்லாமே ஆன்மீகமானது. அதுல ஏதாவது ஒன்னோட ஒருத்தன் தொடர்புக்கு வந்தானா அவனும் ஆன்மீகமான நபரா ஆக முடியும். எப்படி இரும்பு வேற நெருப்பு வேற, ஆனா இரும்பு கொண்டு போய் நீங்க நெருப்புக்குள்ள வச்சீங்க அப்படின்னா நெருப்புடைய தன்மையை இரும்பு வாங்கி, அதே போலவேதான் இப்போ பௌதிக உடல்ல பௌதிக வஸ்துவா பௌதிக எண்ணத்தோட இருக்கக்கூடிய நம்ம எப்போ கிருஷ்ணருடைய தொடர்புக்கு வரோமோ, கிருஷ்ணருடைய லீலைகள் தொடர்புக்கு, இந்த மாதிரி லீலைகளை பத்தி கேட்டு அதை பத்தி பேசி தொடர்ந்து அந்த ஸ்மரணத்துல இருப்போமோ, அப்ப நம்மளும் ஆன்மீகமான நபர்களா ஆக முடியும். சோ அதை இந்த எட்டாவது பதியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ இதுதான் இந்த மொத்த எட்டு பாடல், எட்டு அஷ்டகமா கொடுக்கப்பட்டிருக்கிறதும். சோ இதை வந்து நம்ம வர 20ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் துவங்குது. தினசரி இதை வந்து ஒரு ஒரு இஸ்கான் கோயிலையும் நீங்க பார்க்கலாம். வட இந்தியா பக்கம் போனீங்கன்னா எல்லா கிருஷ்ணர் வழிபாடக்கூடிய கோயில்களையும் நீங்க பார்க்கலாம். இதை அவங்க பாடுறத ரொம்ப அற்புதமான ராகங்கள்ல வந்து இது சில ராகங்கள்ல பாடுறது உண்டு. ஸோ எப்படியும் அதை நம்ம வந்து நிச்சயம் நேரடி ஒளிபரப்பும் ஒரு ஒரு நாள் நம்ம இஸ்கான் சேலத்துல சாயந்தரம் நடக்கக்கூடியது ஒளிபரப்பப்படும். ஸோ அதுல நீங்க பங்கு கொள்றது மூலியமா அந்த பாடல நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, இது நம்ம ஏன் இவ்வளவு 4 வாரமா நம்ம கேட்டோம் அப்படின்னா, இதுக்கு பின்னணியில என்ன இருக்கு, தத்துவம் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ளும் பொழுது நம்மளும் அதே மனப்பான்மையோட அதே பாவத்தோட கிருஷ்ணரை வழிபட்டு இந்த பிரார்த்தனையை முன்வைக்க முடியும், இந்த பாடலை எடுத்து நம்ம பாட முடியும். அப்போ நம்மளும் இங்க சத்யவிரத முனி கடைசியா முடிக்கும் போது சொன்னதை போல நம்மளும் ஆன்மீகமான ஒரு விஷய வஸ்துவாகி கிருஷ்ணருக்கு திருப்தியை கொடுக்க முடியும். இயற்கையாவே நம்ம எல்லாரும் ஆன்மீகமான வஸ்துக்கள் தான், ஆத்மா அப்படின்ற நிலையில. ஆனா அதை நம்ம மறந்துட்டு இருக்கோம். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி மீண்டும் மீண்டும் பல விஷயங்களை கேட்கும் பொழுது நம்ம நான் உண்மையிலே கிருஷ்ணருடைய நித்தியமான சேவகன் அப்படிங்கிறத மீண்டும் நம்ம நினைவில் கொண்டு வர முடியும். அதை மறந்து போய் நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதை நினைவில் கொண்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள், ஸ்ரவணம், கீர்த்தனம், இதெல்லாம் நம்ம நவவீத பக்தியில நம்ம ஈடுபடுறோம். ஸோ உங்களுக்கு இந்த 8 அஷ்டகங்களை பத்தி நம்ம 4 வாரங்களா பார்த்துருந்தோம். இதன் மூலியமா நீங்க இதுக்கு பின்னணி என்னன்றதை தெரிஞ்சிருப்பீங்க நம்புறோம். ஸோ உங்களுக்கு இது சம்பந்தமா ஏதாவது இன்னைக்கு உபன்யாசம் சம்பந்தமாகவும் கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்க சாட்லயோ இல்லை ஆடியோலயோ உங்களுடைய கேள்வி நீங்க கேட்கலாம். ஸோ இதோட நம்ம இந்த வாரம் உபன்யாசத்தை நிறைவு பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம வேற ஒரு தலைப்புல சந்திப்போம். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த வாரம் இந்த நம்மளுடைய இப்ப வார வாரம் நம்ம உபன்யாசம் நடக்கக்கூடிய இந்த நேரம் இருக்கு இல்லையா, 7 to 8, அதுக்கப்புறம் இந்த க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் நடக்கும். இந்த நேரத்துல மாற்றம் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த தாமோதர ஆரத்தியானது தினசரி நம்ம இந்த 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தான் தினசரி நம்ம கோயில்கள்ல மாலை நேரத்துல பண்ணுவோம். அதனால இந்த வகுப்புகள்ல நேரத்துல மாற்றம் இருக்கும். ஸோ எந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னர் ஜூம்ல வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பின் மூலியமா உங்களுக்கு தெரிவிப்போம். அதிகப்படியான வாய்ப்புகள் நம்ம இதற்கு முன்னாடி இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சிகள் காலை நேரத்துல வச்சுட்டு இருந்தோம். காலையில 11 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் உபன்யாசம், அதன் பிறகு கேள்வி பதில் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த நேரம் தான் அடுத்த வாரத்துல இருந்து ஒரு மாதத்திற்கு
அந்த தாமோதர மாதம் கார்த்திக் மாதம் முழுவதும் ஒரு மாதத்திற்கு நம்ம அந்த நேரத்துக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருக்கோம். ஸோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து காலை 11 மணிக்கு இந்த ஞாயிறு சத்சங்க உபன்யாசம் இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சியானது நடைபெறும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 4 வாரங்கள் ஸோ அந்த 4வது வாரம் முடியும் பொழுது மீண்டும் நம்ம நேரத்தில் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிவிப்போம். இப்போ வரக்கூடிய வாரம் அடுத்த வாரத்தில் நம்ம காலை 11 மணிக்கு இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சியானது நடைபெறும். ஸோ அதனால் அவங்க எல்லோரையுமே இந்த நேரத்தை கவனம் கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம். ஸோ அடுத்த வாரம் அந்த நேரத்தில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஸோ யாருக்காவது இதை பற்றின ஏதாவது கேள்வி இருந்தது அப்படின்னா நீங்கள் அவங்களை கேள்வியாக சாட்லேயோ இல்லை ஆடியோலையோ கேட்கலாம். யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லை அப்படின்னா நம்ம இந்த வாரம் உபன்யாசத்தை இதோட நிறைவு பண்ணிக்கலாம். பத்மா அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிரபு உபன்யாசம் ரொம்ப நல்லா இருந்தது, நம்ம இந்த பூஜையை வந்து இந்த மாதத்தில் வீட்டில் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக ஒரு ஒருத்தவங்களும் நிச்சயம் பண்ண வேண்டியது. நீங்கள் கோயிலில் வந்தும் கலந்துக்கலாம், உங்கள் வீட்லேயும் இதே பூஜையை நீங்கள் பண்ணலாம். அதற்கான வழிமுறை நான் அதை ஒரு மேபி அடுத்த வாரம் பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். எனிவே நான் இந்த வாரமே அதை சொல்லிடுறேன், அடுத்த வாரம் வேறு ஏதாவது விஷயத்த கூட நம்ம பார்க்கலாம். வழிமுறை என்ன அப்படின்னா நம்ம வந்து பகவானுக்கு நெய் தீபம் இந்த மாதத்தில் காட்டுறது உண்டு. கார்த்திகை அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், விளக்கு ஏற்றி ஒளி ஏற்றப்படும். ஸோ அதனால் வந்து நம்ம தீபம் நம்ம வீட்டிலலாம் சின்ன சின்ன அகல் விளக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி விளக்கில் நீங்கள் வந்து நெய் ஊற்றி திரி வச்சு பகவானுக்கு தினசரி ஒரு தீபமாவது ஒரு ஒருத்தங்களும் ஒரு தனிப்பட்ட தீபத்தை நீங்கள் தாமோதரனுடைய படத்துக்கு, அதாவது கிருஷ்ணர் உரலில் கட்டி போடப்பட்டிருக்க படம் நம்ம ஏற்கனவே நீங்கள் நம்ம உபன்யாசத்தில் காட்டியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படத்தை உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வச்சு இந்த படத்திற்கு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த தீபத்தை காட்டி நீங்கள் வந்து உங்களோட வழிபாட்டில் நீங்கள் ஈடுபடலாம். ஸோ பகவானுடைய திருவடிகளுக்கு 4 முறை பொதுவாக நம்ம சுற்றுவோம், அதன் பிறகு பகவானுடைய வயிற்று பகுதிக்கு 2 தடவை நம்ம சுற்றுவோம், அதன் பிறகு பகவானுடைய தலை பகுதிக்கு 3 முறை நம்ம அந்த விளக்கை காட்டிட்டு மொத்த பகவானுடைய உடலுக்கும் 7 முறையும் காட்டலாம். ஸோ இதுதான் பொதுவான வழிமுறை. ஸோ இந்த விதத்தில் நீங்கள் தினசரி ஒரு நாள் ஒரு ஒரு தீபம் ஒரு நாள் காட்டினதையே மீண்டும் பயன்படுத்த மாட்டோம்னா, ஸோ ஒரு ஒருத்தங்களும் ஒரு ஒரு தீபம் நெய் தீபம் ஏற்றி பகவான் காட்டி நீங்கள் அந்த படத்திற்கு முன்னாடி உங்களுடைய கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய சாமி அறை இருக்கும் இல்லையா, அங்கே முன்னாடி வந்து நீங்கள் வச்சிடலாம் பகவானுக்கு முன்னாடி. அதன் பிறகு நீங்கள் அதை அடுத்த நாளும் மீண்டும் அதே வழிமுறையை நீங்கள் மீண்டும் செய்யலாம். இதை ஆரத்தி காட்டக்கூடிய சமயத்தில் நம்ம இந்த 8 இந்த அஷ்டகம் தாமோதர அஷ்டகத்தை பாடுறது உண்டு. ஸோ இந்த பாடல் யூடியூப்ல இன்னும் நிறைய இடத்துல கூட இருக்கும். ஸோ நீங்கள் அதை கேட்டு எப்படி பாடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நான் சொன்னது போல 20ஆம் தேதியிலேருந்து தினசரி இங்கே இஸ்கான் சேலத்தில் நடக்க போகுது. இதை நம்ம நேரடி ஒளிபரப்பும் பண்ணுவோம். நீங்கள் அதை கேட்கறதின் மூலியமாகவும் நம்ம எப்படி பாடணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த விதத்தில் நீங்கள் இந்த பூஜையை உங்கள் வீட்லேயும் பண்ணலாம், கோயில்கள்லையும் பண்ணலாம். இப்போ ஒரு சந்தோஷமான செய்தி, அரசாங்கம் வந்து இந்த வெள்ளி சனி ஞாயிறுகளில் வந்து கோயில்கள் மூடப்பட்டிருக்கணும் அப்படின்னு போட்டிருந்த விதிமுறையை வந்து தடை பண்ணிட்டாங்க. அதனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இப்போ கிடையாது. நீங்கள் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சிகளில் நம்ம கோயில்லையும் நீங்கள் கலந்துக்கலாம். ஹரே கிருஷ்ணா. காலையில் டைம் என்னன்னு கேட்குறாங்க. காலையில் ஸோ காலையில் நம்ம உபன்யாசம் மாற்றிருக்கிறதுனுடைய நேரம் 11 மணி. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 11 மணிக்கு நம்ம வந்து உபன்யாசம் மாற்றப்படுது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து. ஏற்கனவே நம்ம அந்த நேரத்தில் ஜூம் ஆன்லைனில் பண்ணிட்டு இருந்தோம், அதற்கப்புறம் இந்த மாலை நேரத்துக்கு நம்ம மாற்றணும். ஸோ இந்த ஒரு வாரம் இந்த தாமோதர லீலை இருக்கிறனால நம்ம நேரத்தை மாற்றி அமைச்சிருக்கோம். ஸோ இந்த ஒரு வாரம் ஒரு மாதம் அப்படி போகும், அதன் பிறகு மீண்டும் இதே மாலை நேரமா இல்லை அதே 11 மணி நேரமா அப்படிங்கிறத அந்த சமயத்தை நம்ம எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்து நேரத்தை நம்ம அது கேட்டது போல மாற்றி அமைச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. ஸோ பத்மா அப்படின்றவங்க மீண்டும் கை உயர்த்திருக்கீங்க, உங்களுடைய ஆடியோ நான் அன்மியூட் செய்கிறேன், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி.
மிக்க நன்றி. சோ வேற யாருக்காவது வீட்ல என்ன பிரசாதம் பண்ணலாம்? நீ வீட்ல என்ன பிரசாதம் நம்ம தாமோதர அஷ்டல தாமோதர லீலை பண்ணனிக்கு பண்ணலாம். நீங்க எந்த பதார்த்தம் வேணாலும் செய்யலாம், குறிப்பா இதுதான் அப்படின்றதும் கிடையாது. சோ தினசரி நீங்க பிரசாதம் சமைச்சு நீங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை கூப்பிட்டு கூட நீங்க அவங்க கூட சேர்ந்தும் இந்த ஆரத்தியில ஈடுபடலாம், அவங்க கூட சேர்ந்து பாடலாம். ஒருவேளை வராதவங்களுக்கு கூட நீங்க அவங்க வீட்டுக்கு கூட போய் நீங்க இந்த பிரசாதத்தை விநியோகம் பண்ணலாம். ஸோ எந்த எந்த பதார்த்தம் வேணாலும் பண்ணலாம். நீங்க வந்துட்டு ஒரு குறிப்பா இதுதான் பண்ணணும் அப்படின்றதும் கிடையாது. ஹரே கிருஷ்ணா. காலையில பண்ணலாம் பிரபு? ஆமா, இந்த பூஜையை நீங்க காலை நேரத்திலையும் பண்ணலாம், மாலை நேரத்திலையும் பண்ணலாம், ரெண்டு நேரமுமே சொல்லப்பட்டிருக்கு. பொதுவா நம்ம எல்லா இஸ்கான் கோயில்லையும் மாலை நேரத்துல நடக்கிறது பொதுவா நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்க நம்ம சேலத்திலயும் நம்ம மாலை நேரத்துல தான் பண்றது உண்டு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கலையரசி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க, ஜூம் கிளாஸும் சேம் டைமா பிரபு? ஆமா, ஸோ ஜூம் ஃபேஸ்புக் இந்த நம்ம ஆன்லைன்ல நம்ம நடத்தக்கூடிய இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சி அப்படிங்கிறது வர ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 11 மணிக்கு மாற்றப்படுது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய வகுப்பு இருந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த தாமோதர அஷ்டகம் பாடி நம்ம தாமோதர வழிபாடுல ஈடுபடக்கூடிய நேரமும் அதே நேரம் தான். சாயந்தரம் 6:30 கௌர ஆரத்தி அப்படின்ற பூஜை நடைபெறும். அது முடிந்த பிறகு 7 மணிக்கு தாமோதர அஷ்டகம் பாடி இந்த நெய்தீபம் காட்டக்கூடியது நம்ம பண்ணுவோம். அதனால இந்த உபன்யாசத்துல நேரத்துல மாற்றம் ஏற்படும். ஞாயிற்றுக்கிழமையுடைய உபன்யாசம் இந்த 11 மணி நேரத்துக்கு மாத்திருக்கோம். மற்ற வாரங்களில் நடந்துட்டு இருந்த உபன்யாசங்களும் நேரம் மாற்றப்படும். அதை பத்தின தகவல் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பப்படும். அது பத்தின தகவல் இன்னும் முடிவாகல. ஸோ இதுவரைக்கும் நடந்துட்டு இருந்த இந்த செவ்வாய் வியாழன் இந்த கிழமைகளில் நடந்துட்டு இருந்த உபன்யாசங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ வெள்ளி சனி இந்த ரெண்டு உபன்யாசங்களுடைய நேரம் என்னவா மாற்றப்பட்டிருக்குங்கிறது உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக தெரியப்படுத்தப்படும். ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சி, அதாவது இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சி மட்டும் அடுத்த வாரத்திலிருந்து 11 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு மாற்றப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஸோ வேற யாருக்கா ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீ கேட்கலாம். யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லை அப்படின்னா இந்த வாரம் உபன்யாசத்தை நம்ம இதோட நிறைவு பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு தலைப்புல நம்ம மீண்டும் இந்த உபன்யாசத்தை நம்ம சந்திக்கலாம். ஸோ ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்கும் எந்த கேள்விகளும் இல்லை, அதனால உபன்யாசத்தை இதோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். ஸ்ரீ ராதா தாமோதர் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய்.